பாத்திரம் தேய்க்க வர பொண்ணுக்கெல்லாம் சம்பளம் தந்தாச்சு, உன் தாராள மனசை அவகிட்ட காட்டாத. என்ன பக்கத்து வீட்டு ஆண்டிகிட்ட போய் பேப்பர் வந்துருச்சான்னு கேட்காத, அவங்க பேப்பரே வாங்குறதில்ல. சே, அவகிட்ட இப்படி என்னதான் இருக்கும். ராத்திரியில் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்றிட்டு நான் ஃபோன் பண்ணும்போது வீட்டில் இருக்கேன்னு பொய் சொன்னேன். செக்யூரிட்டி நம்பர் என்கிட்ட தான் இருக்குது, ஃபோன் பண்ணி கேட்பேன் நீ எப்போ வர்ற எப்போ போகிறேன்னு. சும்மா சும்மா ஃபோன் பேசுகிறேன்னு போய் பால்கனியில் நிற்காத. ஆப்போசிட் ஃப்ளாட்டில் இருந்த அந்த நார்த் இண்டியன் பொண்ணு வெக்கேட் பண்ணி போயாச்சு. சொல்லவே இல்லை. உங்ககிட்ட சொல்லிட்டு வர போவாங்களா? தலை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு சாக்கு சொல்லிக்கிட்டு டாக்டரை போய் பார்க்காத. என்ன அந்த நர்ஸு கிட்ட நீ வலியறது அந்த டாக்டருக்கே தெரிஞ்சிருக்கு. நெட்டில் கண்ட படத்தை பார்த்து உடம்ப கெடுத்துக்காத. நீ நினைச்சாலும் பார்க்க முடியாது, வைஃபை பாஸ்வேர்டை மாத்திட்டேன். திட்டாத, உன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. என் தங்கச்சிக்கு போன மாசமே பர்த்டே முடிஞ்சிருச்சு, சும்மா நடராத்திர கால் பண்ணி விஷ் பண்றேன்ற பேர்ல மொக்க போட்ட, தெரியாம கைப்பட்டு கால் போயிருக்க.